தொடர்ந்து செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார், அவரிடம் பேசலாம். பிரபாகரன், மாவட்ட வாரியான தேர்ச்சி விகிதத்தை பார்த்துட்டு இருக்கோம். இரு மாநிலத்தில் முதல் இடங்களை பிடித்த மாணவர்கள், மாவட்டம் வாரியாக முதலிடம் பிடித்த மாணவர்களோட பட்டியல் வெளியாகி இருக்கா? நிச்சயமாக, இந்த மாநில மற்றும் மாவட்ட அளவில் இந்த முதல் மாணவர்கள் பட்டியல் என்பது வெளியிடப்படுவதில்லை. அது மாணவர்களுடைய போட்டி அந்த மனநிலையை மாற்றும் விதமாக ஒட்டுமொத்தமாக இந்த தேர்ச்சி விகிதம் மட்டுமே வெளியிடப்பட்டிருக்கின்றது. மாவட்ட வாரியாக தேர்ச்சி விழுக்காடு, மாநில வாரியாக தேர்ச்சி விழுக்காடு தேர்வு எழுதிய மாணவர்கள், அதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள், அதே போல மாணவர் மாணவியர் ரீதியாக இந்த தேர்ச்சி விழுக்காடு என்பது எந்த அளவிற்கு இருக்கின்றது, வருவாய் மாவட்ட வாரியாக தேர்ச்சி விழுக்காடு ஆகியவை குறித்த ஒட்டுமொத்த தகவல்கள் மட்டுமே வெளியிடப்பட்டிருக்கின்றன. மாணவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட மதிப்பெண்கள், முழுமையான மதிப்பெண்கள் வேண்டுமானால் அந்தந்த இணையதளத்தில் சென்று அவர்களுடைய மதிப்பெண்களை தெரிந்து கொள்ளலாம். அதே போல பள்ளிகள் மூலமாகவும் அங்கு படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் அந்த மதிப்பெண்களுடன் கூடிய முழுமையான மதிப்பெண்களுடன் கூடிய அந்த மதிப்பெண் பட்டியல் என்பது ஏற்கனவே அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக மாணவர்கள் இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மிக குறிப்பாக இந்த மாவட்ட வாரியாக தேர்ச்சி விழுக்காட்டில் கிட்டத்தட்ட 27 மாவட்டங்களில் முழுமையாக இந்த 90% அதிகமாக தேர்ச்சி விழுக்காடு என்பது பெறப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களும் பெரும்பாலான மாவட்டங்கள் தேர்ச்சி விழுக்காடு என்பது அதிகபட்சமாக 83% மேல்தான் இருப்பதாக தேர்வுத்துறையுடைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போல அரசு பள்ளிகளை பொறுத்தவரை 14 மாவட்டங்களில் 90% அரசு பள்ளிகள் என்பது தேர்ச்சி விழுக்காட்டை பெற்றிருக்கின்றது. அதே போல குறைந்தபட்சமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 78.28%, அதே போல ராணிப்பேட்டையில் 79.08%, காரைக்காலில் தனியாக அது காரைக்காலில் 68% என தேர்ச்சி விழுக்காடு என்பது குறைவாக இருக்கின்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 79% என 3 மாவட்டங்கள் தேர்ச்சி விழுக்காடு என்பது 80% கீழ் இருப்பதாக இந்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த காலங்களில் இதனுடைய தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்ட நிலையில் பல மாவட்டங்கள் மாவட்ட வாரியாக தேர்ச்சி விழுக்காடு என்பது அதிகரித்து இருக்கின்றது. 14 மாவட்டங்களில் இந்த அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு என்பது 90% அதிகமாக இருக்கின்றது. முதலிடத்தில் பெரம்பலூர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் என்பது 96.38% என்பது அதிகபட்சமாக தேர்ச்சி விழுக்காட்டை பெற்றிருக்கின்றது. பெரம்பலூர் மாவட்டம் 96.31%, அதே போல தூத்துக்குடி மாவட்டம் 93.81%, அரியலூர் மாவட்டம் 93.72% என்பது தேர்ச்சி விழுக்காடாக இருக்கின்றது. அரசு பள்ளிகளை பொறுத்தவரை இந்த 4 மாவட்டங்களில் தேர்ச்சி விழுக்காடு என்பது முன்னணியில் இருக்கின்றன. கடைசி இடத்தை மயிலாடுதுறை மாவட்டத்தில் 78.28% தேர்ச்சி விழுக்காடு என்பது பெறப்பட்டிருக்கின்றது. பள்ளி வாரியாக ஏற்கனவே பட்டியல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல அங்கிருக்கக்கூடிய ஒன்றிய வாரியாகவும் அந்த மாணவர்களுடைய தேர்வு பட்டியல், அவர்கள் அடுத்த கட்டமாக மாணவர்களுக்கு அந்த மதிப்பெண்களை வழங்குவதற்கான அந்த நடவடிக்கைகளும் தொடங்கப்பட்டிருக்கின்றது. பாடவாரியாக அதிகபட்சமாக ஆங்கிலத்தில் 98.93%, அதன் தொடர்ச்சியாக தமிழில் 95.55%, கணிதத்தில் 95.54%, அறிவியலில் 95.75%, சமூக அறிவியலில் 95.83% தேர்ச்சி விழுக்காட்டை மாணவர்கள் பெற்றிருக்கின்றனர். 91.39% தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு பதிவாகி இருக்கு. தேர்வு எழுதாத அல்லது தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கான மறுதேர்வு குறித்த தகவல்கள் ஏதேனும் குறிப்பிடப்பட்டிருக்கா? நிச்சயமாக, தேர்வு முடிவுகள் காலை 10 மணிக்கு வெளியிடப்பட்டதும் மாணவர்கள் பல்வேறு வழிகளில் தெரிந்து கொள்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் அதாவது இந்த பொது தேர்வு எழுதிய மாணவர்கள் அவர்களுடைய தேர்வின் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து மதிப்பெண்களை தெரிந்து கொள்ள முடியும். இந்த தேர்ச்சி பெறாத மாணவர்களும் உடனடியாக அடுத்த துணை தேர்வை எழுதி 11ஆம் வகுப்பில் சேர்வதற்கோ அல்லது மேல் படிப்பில் சேர்வதற்கோ பட்டய படிப்பில் சேர்வதற்கோ உடனடியாக நடவடிக்கைகள் எடுப்பதாக அரசு தேர்வுகள் துறையானது தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பாக மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய தேதி, எத்தனை நாட்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்பது தொடர்பாக ஒரு விரிவான தகவல் இன்று மாலைக்குள்ளாக பள்ளி கல்வித்துறை சார்பில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் இந்த மறுக்கூட்டல் மறு மதிப்பீட்டிற்கு மாணவர்கள் விண்ணப்பிப்பது, அதே போல துணைத் தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பது எப்பொழுது, அதற்கான கட்டணம் என்ன என்பது தொடர்பான ஒரு விரிவான அறிவிப்பு இன்று மாலைக்குள் அரசு தேர்வுகள் இயக்ககத்தின் சார்பில் வெளியிடப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதில் விரைவாக அதாவது ஜூன் மாதத்தில் 12ஆம் வகுப்பிற்கான துணைத் தேர்வு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட அதிலிருந்து ஒரு வாரத்திற்குள்ளாக இந்த 10ஆம் வகுப்பிற்கான துணைத் தேர்வுக்கான கால அட்டவணையும் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. We'll be right back.
பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி வருகின்றன. டிபிஐ வளாகத்தில் இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே போல மாணவர்கள் www.tnresults.nic.in மற்றும் www.dge.tn.gov.in ஆகிய இணையதளங்களில் தங்களது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். அதே போல மாணவர்களின் செல்போன்களுக்கும் குறுஞ்செய்தியாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும். மாணவர்களின் பதிவு எண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை குறிப்பிட்டு தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 914,320 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினார்கள். இந்நிலையில் தற்போது வெளியாகிய தேர்வு முடிவுகளின்படி 835,614 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதாக தேர்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதேபோல தேர்ச்சி விகிதம் வகையில் நாம் பார்க்கும்போது பெரம்பலூர் மாவட்டம் 97.6% தேர்ச்சி விகிதம் பெற்றிருக்கிறது. ராணிப்பேட்டை, காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் தேர்ச்சி விகிதத்தில் பின்தங்கியிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதேபோல தேர்ச்சி விகிதத்தில் முதலிடத்தில் பெரம்பலூர் இருக்கிறது. அடுத்த வரிசையில் சிவகங்கை மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.